கேசரினஹா ஸ்வச்ச ஸ்வச்சாய ஆயாசி திராயந்தாம் ஓ மதுரி போக பிரபன்னார்த்தி சிதோ நக ஆஹ் இத வந்து அந்த காரிக்க பார்த்துட்டு இருந்தோம் குணம் சங்கடனா இவைகளுடைய ஒரு பிரிவினை எப்படி குண சங்கடனாவனுடைய ஐக்கிய பட்சம் ஒண்ணு குண சங்கடனா பேத பட்சம் ஒண்ணு அதுல சங்கடனா ஆசிரியா குணாவும் குண சங்கடனா ஐக்கியமும் வந்து எப்படி ஒத்து வராது ஆனா அதுலயும் வந்து ஒத்து வரக்கூடும் அப்படிங்கறச்சே அதுல வந்து இவர் இது பண்ணார் தட் இஸ் ஒரு நிமிஷம் ஆஹ் சோ இதுல வந்து குண ஆசிரயா சங்கடனாங்கிற இடத்துல அஹ் அப்படியே வந்து சங்கடனா ஐக்கியம் சொன்னா கூட குணசங்கடனா ஐக்கியம் சொன்னா கூட குணசங்கடனா பேதகால சங்கடனா ஆசிரித்தமா நம்ம குணத்தை சொல்லியிருந்தா கூட அதுல வந்து அவ்யூற்பத்தி கிருத்தகா தோஷகா இப்ப யோகசிரம் விபர்த்தி மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து சாருத்துவம் இல்லையா என்ன சாருத்வம் இருக்குதானே இருக்கு அப்போ அதை எப்படி நம்ம ஒத்துக்கிறதுங்கறிச்சி அதுல ஒரு ரூல் சொல்லி ஆகணும் எந்த பட்சம் வேணாலும் எடுத்துக்கோங்க குணமும் சங்கடனா ஒன்னு ஒண்ணு இல்ல எதை வேணாலும் எடுத்துக்கோ அதுல வந்து ஒரு பீஜபூதமா இருக்கக்கூடியது தன்னியமே ஹேத்துகு ஔச்சித்யம் பக்திரு வாட்சியோஹோ அப்படின்னு சொல்லி அந்த ஔச்சித்யத்தை கொண்டு வந்து நமக்கு காமிக்கிறாரு இப்போ சோ ஔச்சித்யம் எங்க இருக்கோ அப் அதுதான் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றார் சோ தன் நியமே ஹேத்துகு ஔச்சித்யம் வக்திரு வாகோ வக்திரு யாரு பேசுறா இப்ப வந்து அஸ்வத்தாமா பேசுறா இல்லன்னா பீமன் பேசுறானா திரௌபதி பேசுறாளா அப்படின்னு யாரு வக்தா பேசுறா அதுக்கப்புறம் அந்த வக்தாவுக்கு ஏத்தா மாதிரி இந்த வார்த்தைகள் ஔச்சித்யம் ஔச்சித்யம்னா ஒரு அஹ் உச்சித்த தன்மையோட இருக்கக்கூடியதா இருக்கணும் அப்ரோப்ரியேட்டா இருக்கணும் அதுதான் முக்கியம் வாட்சியம்ங்கிறச்சி பேசக்கூடிய அர்த்தத்தினுடைய ஒரு ித்யம் இருக்கணும் இப்ப இந்த வக்தானா என்ன வாச்சியம்னா என்ன அப்படிங்கறத இப்போ பிரசங்காத்து பிரிக்கிறது நம்ம டெக்ஸ்ட்லயே பார்த்துன்னு போய்டும் ஏன்னா தத்த இதெல்லாம் சுலபமா அப்படியே பிரிவினைகள் தான் ஏற்கனவே பார்த்தவைகள் தான் அண்ட் அதுல லோச்சனத்தையும் கொஞ்சம் அங்கங்க பாத்துட்டு வருவோம் ஸோ தத்த வக்தா ஆஹ் ஒரு நிமிஷம் இப்ப வந்து தத்திர பக்தா கவிஹி இல்லையா பக்தா கவிஹிங்கிறச்சு யாரு பேசுறவன் எய்தர் கவியா இருக்கலாம் இல்லன்னா கவி நிபத்தகாவா கவி நிபத்தகானா கவி சொல்லக்கூடிய ஒரு இவனா கூட இருக்கலாம் பக்தாவா கூட இருக்கலாம் நம்ம அர்த்த சக்தி அதை இங்கே நமக்கு வந்து குறிப்பிடுற சோ ஐதர் வக்தா வந்து கவியா இருக்கலாம் அல்லது ஆமா வக்தா ஒரு ஒரு பேசுபவன் மூலியமாக அவங்க ஒரு கேரக்டர் மூலியமாக அவர் சொல்லலாம் சோ வா அப்படிங்கிறார் இப்ப ரஹிதா ரசபாவ ரசன்விதா வா ரசோ அப்படி கதாநாயக ஆசிரயா தத் விபக்ஷாசிரயா இப்ப இதெல்லாம் வருச லிஸ்ட் பண்றார் இந்த லிஸ்ட் வந்து நம்ம ஒரு நிமிஷம் இதுல லோச்சனத்துல பாத்துன்னு வருவோம் சோ தன் நியம்கிறச்சே அந்த இடத்துல கதாம் நயதி இது கதாநாயகாங்கிறார் அப்ப கவி நிபத வக்தா யாரா இருக்கலாம் கவியா இருக்கலாம் அல்லது கவியினால் கூறப்பட்ட கவி கவிநிபத்தா ஒருத்தனா இருக்கலாம் ஒரு வக்தா யாரோ ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் அந்த காவியத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ரசபாவ ரசிதகா எதர் அவன் கூட சைடுல இருக்கக்கூடிய ஒருத்தனா இருக்கலாம் நாயக்கனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல நாயக்கனுடைய ஒரு பிளைட்ட வந்து நாயக்கன் அனுபவிக்க கூடிய விஷயங்களை பார்த்து வந்து ரசபாவங்கள் இருக்கணும் அவசியம் இல்ல நாயக்கன் தான் ரசம் ஓட இருக்க கூடியவனா இருப்பான் சோ ரசபாவ சமன்விதாவா அதுவா ரசபாவரிதா எதையோ டிஸ்கிரைப் பண்றவனா இருக்கலாம் இதுல இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வேணி சமாரத்துல பாத்தோம்னா

அப்படி அந்த கவியினால் சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கலாம் இப்ப இதுல ரசங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாரா அப்ப அந்த ரசம்னா என்ன ரசகா அப்படி கதாநாய நாயக ஆசிரிதா அல்லது தத் விபக்ஷ ஆசிரயாவா எதர் அந்த ரசம் வந்து கதையினுடைய நாயகனிடத்தில் இருக்கலாம் அல்லது தத் விப்சகாங்கிறார் இப்ப இந்த தான் நான் லோச்சனத்தை எடுக்கிறேன் கதாம் நயதி கதாம் நயதி அப்படின்னா ஸ்வகர்த்தவிய பாவம் இது கதாநாயக நிர்வகனே பல பாகி யார நம்ம வந்து கதாநாயகன் சொல்றோம் அப்படின்னா எவன் நிர்வகனே நிர்வகனேன்னு முடிவடைகிற பொழுது சமாப்தி அடையும் பொழுது ஒரு காவியமோ அல்லது ஒரு நாடகமோ சமாப்தி அடையும் பொழுது எவன் வந்து பலபாகி யார் யாரு வந்து பலத்தை அனுபவிப்பவனாக இருக்கானோ சொல்றோம் இருக்கான்னா கதாம் நயதி ஸ்வ கர்த்தவிய அந்த க கதாவினுடைய ஒரு கர்த்தவியம் கதை எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்கு அங்கபாவமா இருக்கக்கூடிய விஷயங்களை

சரியா லோச்சனத்துல பாத்துட்டு இருக்கோம் இப்போ அதுல இந்த கதாநாயகாங்கிறதுக்கு அவர் டெபினேஷன் கொடுத்திருக்காரு இப்போ கதாநாயக ஆசிரயா தத் விபக்ஷ விப்ச ஆசிரயாவாங்கறச்சு இட் கேன் பி த வில்லன் சோ வில்லனாவும் இருக்கலாம் அப்ப இந்த கதா நாயகாங்கிறது பின்னஹான் இருக்கு அதுக்கு தீர லலித தீர சாந்த இந்த நாலுத்துக்கும் பியூட்டிஃபுல்லா அவர் லக்ஷணம் கொடுக்கிறார் லோச்சனத்துல தீரோதாத்தன என்ன தர்ம யுத்த வீர பிரதானஹா தீரோதாத்தா தர்ம பிரதானமா இருப்பான் வீர பிரதானமா இருப்பான் யுத்த வீரனா இருப்பான் அவன்தான் தீர ஒரு கோவன் ஜாஸ்தியா முன்கோபி இருக்கக்கூடியவன் வீரன் தீர தான் பரசுராமர் மாதிரி மனசுல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வீர ஸ்ருங்கார பிரதானஹா தீர லலிதா தீரன் அதே சமயத்துல ஸ்ருங்கார பிரதானமா இருக்கக்கூடியவன் ரத்னாவளி மாதிரி உதாயணன் ஒரு கேரக்டர் அப்படிதான் அதுக்கப்புறம் தான தர்ம வீர சாந்த பிரதானஹா தீர பிரசாந்தா மிச்ச கட்டிக்கத்துல சாரு சாருதத்தனை சொல்லுவோம் தானன் தானம் கொடுக்கறவனா இருப்பான் தர்ம வீரனா இருப்பான் சாந்த ஸ்வரூபமா இருப்பான் சண்டை சண்டைக்குன்னு விட்டு ஒரு வில்ல தூக்கிட்டு போகிறவன் இல்ல அவன் அதாவது கேரக்டர் அப்படி போற்றே பண்ணிருப்பா கேரக்டர் வேணும்னா போவானா இருக்கும் அவன் ஆனா டெக்ஸ்டில அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த மாட்டார் ஒரு கவி வாரகா நாயகா கிரமேண இந்த நாலு நாயகர்களும் இப்ப என்னன்னா விருத்தி அவர்களுக்கு உகந்த விறத்தியும் சொல்ல போறார் சாத்வதி சாத்வதிங்கிற விருத்தி தீரோதாத்தனுக்கு ஆரபட்டி தீர உத்தனுக்கு கைசிகி தீர லலிதனுக்கு தீரசாந்தனுக்கு பாரதி லக்ஷண விருத்தி பிரதானாக இந்த விருத்திகள் வந்து விற்பிகள் அவர்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சரியா டிஸ்கிரிப் பூர்வகா தது அனந்தரவா இது விகல்பாகான் இருக்கு அதுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாருன்னா பூர்வகாங்க கதாநாயகா தது அனந்தராங்கருச்சே உபநாயகா இந்த நாயகனே உங்களுக்கு நாலு விதமான தீரோதாத்த தூர தீர உத்தத தீர லலித தீர சாந்தான் இருக்கிறவன் ஐதர் கதாநாயக தீரதாத்த அல்லது உபநாயக தீரோதாத்த கதாநாயக தீர உத்தத அல்லது உபநாயகன் உத்ததனா இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கும் இதுதான் வக்தாவுனுடைய பிரிவினைகள் சோ இங்க ஹேதுஹூ ஔச்சித்யம் பக்திருச்சியோகோங்கிற இடத்துல வக்தாவனுடைய ஒரு பிரிவினைகள் இது வரைக்கும் சொன்னார் இப்போ வாட்சியம்ங்கிற போர்ஷனை மாத்திரம் போறார் போற ச அப்படின்னு ஆரம்பிக்கிற இப்போ வாட்சியம்ச்சே என்ன துவனி துவன்யாத்ம ரசாங்கம் ரசாபாசாங்கம் வா அப்படின்னு இருக்கு சோ வாச்சியம்ங்கிறச்சே வாட்சியம் இதி துவன்யாத்மா அப்படின்னா துவனிஸ்வபாவகா துவனி ஸ்வபாவா யா ரசகா சோ வாட்சியார்த்தம் வந்து வா வாச்சியார்த்தமே உங்களுக்கு துவனியை கொடுக்க கூடியதாக இருக்கும் ஒரு ஸ்வபாவத்தை கொண்டதாக இருக்கும் ரசம் ஐதர் ரசமா இருக்கலாம் ரச பிரதிபாதகமா இருக்கக்கூடியதா இருக்கலாம் இல்லைன்னா ஆஹ் இதுவா இருக்கும் ஹம் ரசா ரசகா தசிய அங்கம் வியஞ்சகம் அல்லது அந்த ரசத்தினுடைய அங்கமா இருக்கும் வியஞ்சகமா இருக்கக்கூடிய துவனி சொல்றனிஸ்வாவமா இருக்கக்கூடிய ரசம் அந்த ரசத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய வாச்சியார்த்தம் அதனாலதான் வாட்சியகா துவன்யாத்ம ரசாங்கஹா புரியுதா வாச்சியார்த்தம் என்ன உங்களுக்கு வந்து வியஞ்சகமா இருக்கு வாச்சியார்த்தம் வியஞ்சகமா இருக்கு எதற்கு வியஞ்சகமா இருக்கு துவனிபூதமா இருக்கக்கூடிய ரசத்திற்கு வியஞ்சகமா இருக்கும் முறையில் அந்த ரசத்துக்கு அங்கமா இருக்கக்கூடியது வாட்சியார்த்தம் பிகாஸ் வாட்சியார்த்தம் மூலியமாக தான் நமக்கு ரசம் தெரியறது அல்லது ரசாபாச அங்கம் வா அப்படிங்கிற அல்லது ரசாபாசத்தினுடைய அங்கமா இருக்கலாம் நெக்ஸ்ட் அபிநே இப்ப இந்த வாச்சியார்த்தம் வந்து ஐதர் வியஞ்சகமா ரசத்துக்கு அங்கமா இருக்கலாம் அல்லது ரசாபாசத்துக்கு அங்கமா இருக்கலாம் வாச்சியம் நெக்ஸ்ட் போர்ஷன் இதே வாட்சியமானது அபிநேயார்த்தமா இருக்கலாம் அல்லது அஹ் அஹ் அனபிநேயார்த்தமா இருக்கலாம் அபிநேயார்த்தம்னா என்ன அபிநயத்துக்கு உகந்ததான ஒரு விஷயமா இருக்கலாம் இல்ல படிச்சு சாட்சா்காரம் பண்றதா காவியரூபமாகவும் இருக்கலாம் ஐதர் நாடக ரூபகமாக இருக்கலாம் இல்லைன்னா அபிநய அனபிநயமா காவிய ரூபமாக இருக்கலாம் அதுக்கு வந்து அர்த்தம்ங்கிறது என்னன்னா வாக்கு அங்க சத்வ ஆஹார்யி ஆபிமுக்கியம் சாட்சா பிராயம் நேயா அர்த்த அபிநயம்ங்கிறது நாலு வகைப்படுறது வாச்சிக அபிநேயா அபிநயம் ஆங்கிக அபிநயம் சாத்விக அபிநயம் ஆஹாரிய அபிநயம் அப்படின்னு நாலு வகைப்படுறது அபிநயம் இந்த நாலு வகை அபிநயங்களினால் அபிநேயா வாட்சியார்த்தா அப்படின்னா எதிர்நோக்கி கொண்டு வரப்பட்ட விஷயமா இருக்கு அந்த அர்த்தம் வெறும்னா சரஜிஜம் அனுவித்தம் செய்வலே நாபிரமியம் நம்ம வந்து வாயால சொல்றதை விட அத அபிநயமா ஒருத்தர் நம்ம கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய வாச்சியார்த்தமா இருக்கு அந்த விஷயம் அல்லது இத வந்து இப்ப ஹிமவத் பர்வத்த வர்ணிக்கிறேன் ஹிமவத் பர்வத்த வர்ணிக்கிறச்சு அதுல இருக்கக்கூடிய கல்லு இப்படி இருக்குன்னு கல்லை பத்தி வர்ணிக்கிறது அந்த கல்ல கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி அதை வந்து அபிநயம் பண்ண முடியுமோ சில சமயம் கஷ்டம் சில விஷயங்கள் இட் இஸ் டிஃபிகல்ட் அதனால அத வந்து அனபிநய அர்த்தம்னு சொல்றோம் அப்படி இருக்கக்கூடிய வாச்சிய அர்த்தம் அதுக்கப்புறம் உத்தம பிரகிருதி ஆசிரியம் தது இதர ஆசிரியம் வா இது பகுப்பிரகாரம் ஹெய்தர் உத்தம பிரகிருதி ஆசிரியமா இருக்கலாம் உத்தம ஜாதி உத்தம பிரகிரு கேரக்டர் உத்தம கேரக்டர் ஆசிரயிச்சு இருக்கலாம் அல்லது தது இதரம் மத்தியம கேரக்டரா இருக்கலாம் இல்லைன்னா அதம கேரக்டராவும் இருக்கலாம் இப்படி இந்த இந்த மாதிரி வக்திரு பேதங்கள் வாச்சிய பேதங்கள் இவைகளை சொல்லி முடிச்சுட்டார் அதுல இருக்க கூட அதுல வந்து ஔச்சித்யத்தோட ஒரு கவி உபயோகப்படுத்தணும் ஒரு வார்த்தையோ ஒரு ஸ்லோகத்தையோ ஓகேயா அதுக்கப்புறம் எதா கவி கவி அபகத வக்தா ததா ரச்சனையாக காமச்சராக இதுல வந்து எப்படி சொல்றாருன்னா கவி வந்து அவன் போடுற இப்ப நான் டெக்ஸ்டுக்கு போயாச்சு ஸோ டெக்ஸ்ட்ல எப்படி இருக்குன்னா இந்த தத்திர கவி கவிஹி கவிஹி இருக்கர் அவருக்கு வந்து அபகத ரசபாவகா வக்தா அவர்களோட கேரக்டர் வந்து எந்த ஒரு ரசமும் இல்லாத ஒரு கேரக்டரா இருந்தான்னா அப்போ அந்த ரச்சனா அவர் கோர்க்கிற அந்த சங்கடனால எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் அவருக்கு ஒரு ரசபாவம் இல்லைன்னா மனசுல அவர் ஸ்ருங்காரி சேர்த்து அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சிம்பிள் ஸ்லோகமா தான் இருக்கும் மனசுல அவர் வீரப்பிரதானமா இருந்தார்னா அவர் ஔச்சித்யத்தோட அந்த வார்த்தைகளோட அவரால வந்து ஸ்ருங்காரத்தையும் போற்றை பண்ண முடியும் வீரத்தையும் போற்றை பண்ண முடியும் இல்ல ரசமே இல்லாதவராக ஒரு வக்தாவா இருக்கட்டும் இல்ல ரசமே இல்லாத ஒருத்தனா இருக்கட்டும் அந்த கவி அப்போ அவனுடைய வார்த்தைகள் எப்படி வேணாலும் இருந்துரு போட்டோங்கிறார் ஸோ தத்த காவ்யே ஆர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ரச்சனாயாம் அந்த ரச்சனா விஷய சங்கடனா விஷயே எதா எப்பொழுது ஒரு கவியானவன் அபகத ரசபாவகா அவன் மனசுல வந்து ஒரு ரசங்கிறதே இல்லாமல் இருக்கா வெரி இன்டலெக்சுவலா அவன் வந்து புத்தி பூர்வகமா யோசிச்சு ஸ்லோகம் எழுதுறான் அப்படி இருக்கிறவனா இருந்தால் அப்படி ஒரு வக்தாவா அந்த கவி இருந்தானே ஆனால் ததா ரச்சனாயாக அப்பொழுது அந்த சங்கடனாவுக்கு என்ன ஆகும்னா காமச்சாரா காமச்சாரகானா எப்படி வேணாலும் அவன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் எதாபி கவி நிபத்த வக்தா கவி சொல்லக்கூடிய வக்தா பேசுபவன் ரசபாவரிதா ததா சயேவ அப்போ கவியினால் நிபத்தம் கோர்க்கப்பட்ட வர்ணிக்கப்படுகின்ற ஒரு கேரக்டரும் ரசபாவம் இல்லாமல் இருக்கான்னா அப்பொழுதும் கவி வந்து காமச்சாரகா எந்த சங்கடனா வேணாலும் எந்த குணத்தோட வேணாலும் சேர்த்து போட்டுக்கட்டும் எழுதிக்கட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு விடுறாரு ஹம் அடுத்தது யதா தூ எப்பொழுது கவிகி கவினிபத்தாவா வக்தா கவியோ அல்லது கவியினால் எழுதப்பட்ட ஒரு வக்தா ஓ ரசபாவ பிரதான ததா மன்வித ரூமே நிற அச அச முக்கியம் கவியோ கவிநிப்த வக்தாவோ உங்களுக்கு ரசபாவங்களோடு கூட இருக்கிறவனாயிருந்தால் ரசபாவ ரசபாவசமன்விதேத்து அப்பொழுது ரசம் அதுக்கப்புறம் பிரதான இந்த ரசமானது பிரதான ஆசிரிதமா இருக்கிறதுனால அதுதான் முக்கியத்துவம் வகிக்கிறது ஒரு காவியத்துல அப்படிங்கிற காரணத்தினால துவன்யாத்ம பூத்தகா துவனிக்கு துவனி ஆத்மாவாக கொண்டு துவனியினுடைய ஆத்மா அந்த ஆத்ம இருக்கக்கூடிய ரசமா இருக்கும் காரணத்தினால இந்த கவியோ அல்லது கவிநிபத்த வக்தாவோ ரசபூர்வணமா அவன் மனசுல இருந்தான்னா அவன் எழுதறிச்சேயே நேச்சுரலாவே அவனுக்கு வந்து ஒரு அசமாசா அல்லது மத்தியம சமாசாவா தான் இருக்கும் சங்கடனா கருண விப்ரலம்பிருங்காரயோஹோ தூ அசமாசா ஏவ சங்கடனா இதுல வந்து கவி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் கவினிபுத்த வக்தா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் கருணம் விபிரலம்பிருங்காரம்னு வந்துருத்துனா அந்த இடத்துல வந்து சமாசங்கள் இருக்கவே கூடாது அசமாசமாதான் இருக்கணும் அது வந்து நியமேன அது ஒரு பெரிய ரூல் சங்கடனால ஒரு கேள்வி ஏன் அப்படி ஒரு ரூல் போடுற நீ இப்பதான் ஒரு ரூலை சொல்லி எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்றச்சே கருண விப்ரலம்பத்துக்கு மத்திரம் ஏன் அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ரசக உச்சியதே இது வந்து சித்தாந்தி இது வந்து பூர்வபட்சி வந்து சித்தாந்தி இங்க ஆரம்பிக்கிறார் ரச இது வரைக்கும் கூட சித்தாந்திதான் இந்த சங்கடனா வரையில் சித்தாந்தி தான் பேசிட்டு இருக்கான் கதம் சேத்துக்கு மாத்தம்தான் பூர்வபட்சி ரசோ இப்போ சித்தாந்தி பதில் என்ன சொல்றது ரசா பிராதியேன பிரதிபாதியோ சர்வாத்மனை பரிஹாரியா எப்பொழுது ரசமானது பிராதான்யேன பிரதிபாத்தியா முக்கியமாக நம்ம ரசத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எங்க பிரதானத்துவம் கொடுத்து அதை வந்து தெரிவிக்க ட்ரை பண்றோமோ பிரதிபாத்தியா ததா அந்த சமயத்துல இப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு விரோதிகளை பிரதிபந்தகமா அந்த ரசத்தை வெளிப்படுத்துறதுக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடியத நம்ம விளக்கிடணுங்கிறார் சோ இங்க ரெண்டு வேர்டு யூஸ் பண்றார் ஒண்ணு பிரதிபந்தம் அதாவது வெவதாயகான்னு ஒண்ணு விரோதினகான்னு ஒண்ணு ரெண்டுமே வெவ்வேற சேம் கிடையாது வெவதாயகாங்கரைச்சே ஒரு இப்ப அந்த அனவரத்தை அஹ் கபோலை என்னெல்லாமோ கைய வந்து க இதுல வச்சுட்டு இருக்கான்னு விட்டு தீர்க சமாசத்தோட ஒரு சிங்காரத்தை பார்த்தோம் அதுல என்னன்னா தீர்க்க சமாசத்தோட ஒரு ஒரு இது இருந்ததுன்னா ஸ்ருங்காரத்திலையோ விப்ரலம்பத்திலயோ இல்லைன்னா கருணத்திலேயோ நமக்கு என்ன ஆறுதுன்னு டிலே ஆறுது ரசம் புரிஞ்சுக்கிறதுக்கு அது பேரு விளம்ப காரகா இத்தி அர்த்தாயகானா என்ன விளம்ப காரகா நமக்கு ரச பிரதீத்திக்கு ரச பிரதீத்தி விளம்பேன ஜாயத்தே விரோதி நகான்னு எடுத்துட்டோம்னா ஏற்படுறதுக்குர வியக்காக விரோதின பிரதிபந்தக்காக அது ரெண்டுத்தையுமே சர்வாத்மனைவ பரிஹாரியாக முழுமையாக நம்ம அதை வந்து ஒதுக்கணும் ரசம் எங்க பிரதானமாக நம்ம தெரிவிக்கணுமோ அந்த இடத்துல டிலே பண்ணக்கூடிய விஷயங்களும் பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய விஷயங்களும் பரிகாரியாக தவிர்க்கப்பட வேண்டியவைகள் ஆஹ் ஏவம் சீர்கா சங்கடனா சமாசாநாம் அநேக பிரகார சம்பவ சம்பாவனைய கதாச்சி ரச பிரதீம் வியதாதி இது தஸ்யாம் அத்தியந்தம் அபினிவேஷ இந்த சங்கடனாவானது அத அந்த சங்கடனாவை கொண்ட சமாசங்கள் சமாசானாம் அநேக பிரகார சம்பாவனையா அப்படின்னா அத நம்ம வந்து பிரிச்சு விக்கிர வாக்கியம் புரிஞ்சுக்கிறதுக்கு பல முறைகள் இருக்கு ஒரு பத்து வார்த்தைய போட்டு சேர்த்துட்டோம்னா அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகும் யோசிச்சு பார்த்தேன்னா இது எப்படி இந்த சமாசம் வர்க்காருது அப்படின்னு யோசிப்போம் இது ஷஷ்டி தத் புருஷமா பகுப்ரீகியா போட்டிருக்காரா கர்மதாரயமா போட்டிருக்காரா அப்படின்னு யோசிச்சு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு பல பிரகாரங்கள்ல பண்ணிக்கலாம் அந்த பல பிரகாரம் சம்பாவனையா பல பிரகாரம் ஏற்படக்கூடும் என்ற காரணத்தினால கதாச்சித் ரசப்பிரதீதி வியவததாதி அப்படின்னா லேட் ஆறுது கதாச்சு ரசப்பிரதீதி விளம்பேன ஜாயத்தை இது காரணாத் அபினிவேஷா அதுல ரொம்ப ஈடுபாடு இருக்க கூடாது ஒரு கவிக்கு அத்தியந்தம் அபினிவேஷா சோபதே இத்தியர்த்த அந்த நாவை இங்க கொண்டு வந்து சேர்த்துக்கணும் நம்ம ந அத்தியந்தம்னு முன்னாடி இருக்கிறது இங்க போட்டுக்கணும் அத்தியம் அபினிவேஷ ரொம்ப ஈடுபாடுங்கிறது நோபத்தை சரியா விசேஷத்தே காவ் தத்த அந்ரம்புங்கரையோ விசேஷத்தின் பர்டிகுலர் இப்ப என்ன எடுத்து அபிநயார்த்தே அபிநயாத்தம்னா நம்ம நாடகம் அபிநயம் பிடிச்சு காமிக்கக்கூடிய ஒரு நாட்டகத்துல ஒரு கேரக்டர் வந்து தீர்க்க சமாசத்தோட ரச பூர்வகமா இல்லன்னா கருணத்துல சமாசத்தோட ஒருத்தன் சொன்னா நமக்கு வந்து கேக்குறமா சி கேக்குறவாளுக்கு என்ன அங்க அர்த்தமா சொல்லிட்டு இருக்க போறா இல்ல வியாக்கியானமா பண்ணிட்டு இருக்க போறா யாராவது ஒருத்தர் பக்கத்துல நின்று இல்லையே வெறுமன சம்ஸ்கிருதம் சொல்லிட்டு இருக்க போறா சம்ஸ்கிருதம் புரியறதுக்கு சட்டுன்னு புரியணும்னா நமக்கு வந்து சுலபமா வார்த்தைகள் இருந்தாதான் புரியும் அதனால அபிநேயார்த்தே காவியே அபிநய அபிநயம் பிடிக்க வேண்டிய காவியங்கள்ல உங்களுக்கு தீர்க்க சமாசம் ந தீர்க்கே அது வந்து நன்னா இருக்காது அதை காட்டிலும் வேறுபட்ட இடத்துல என்ன படிக்கக்கூடிய காவியங்கள் நாட்டிய ரூபமா இல்லாத படிக்க வேண்டிய ரூபமாக இருக்கக்கூடிய அனபிநேய அர்த்தத்துல அந்த காவியங்கள்ல கருண விபிரலம்பம் வந்துருதுன்னா கட்டாயம் தீர்க்க சமாசம் யூஸ் பண்ணக்கூடாது சரியா தயோகோ ஏன் என்றால் அந்த கருணத்துக்கும் விப்ரலம்பாரத்துக்கும் சுகுமார தரத்வாது சொன்னாரோ இல்லையோ ரெண்டாவது உத்தியோகத்துல சொன்னார் ஷிருங்காரஹா அதுக்கப்புறம் விப்ரலம்பாரஹா அதுக்கப்புறம் கருணஹா கிரடேஷன் கொடுத்தார் நமக்கு மாதுரியத்துக்கு எப்படி இருக்கணும்னுட்டு சொன்னார் சுகுமார தரத்துவாது மிகவும் மென்மையாக இருக்கும் காரணத்தினால கருணத்திலையும் விப்ரலம்பத்திலையும் ஸ்வல்பாயாம் அபி அஸ்வச்சதாயாம் சப்தார்த்தையோஹோ பிரதீத்தி மந்தரி பூளி கூட நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா அஸ்வச்சதாயாம் ஸ்வச்சம் இல்லாமல் இருந்ததே எனில்

பிரதிபாத்தியே ரசாந்தரே புனகா பிரதிபாத்தியே ரௌத்ராதோ சதி வேறு ரசங்கள் நமக்கு வந்து தெரிவிக்க கூடியதா இருந்ததுன்னா பீபத்சம் இந்த மாதிரி ரசங்கள் தெரிவிப்பதாக இருந்ததேயானால் என்ன பொருளு மத்தியம சமாசா சங்கடனா கதாச்சித் தீரோத்தத நாயக சம்பந்த வியாபார ஆசிரியன தீர்க்க சமாசா அபி ஐதர் மத்திய சமா மத்தியம சமாசத்தோட கூடின ஒரு சங்கடனா இருக்கலாம் அல்லது தீர உத்த நாயகன் பரசுராமனை சொல்றோம் இல்ல பீமனை சொல்றோம் பீமன் நாயக்கனா இருக்கிற இடத்துல அந்த சம்பந்த வியாபார ஆசிரியன சமந்த அவன் சம்பந்தமாக ஒரு சப்த வியாபாரம் இருந்ததே ஆனால் அதை ஆசிரியித்து வரக்கூடிய தீர்க்க சமாசம்ங்கிறது இருக்கலாம் ஆக்ஷேப அவினாபாவி ரச உச்சித வாச்சிய அபேட்சையா ந விகுணா பவதி அத்தியந்தம் பரிகாரியா அதுவும் வந்து ந பரிகாரியான்னா அத வந்து விளக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா அந்த செய்வதற்கு எந்த ஒரு விஷயமும் அங்க இல்ல நமக்கு ரசாந்தரத்துல என்ன ஆறுனா தது ஆக்ஷேப அப்படின்னா தீர்க்க சமாச சங்கடனாயாம் என்ன ஒரு ஆக்ஷேபம் நமக்கு இருக்கோ அதாவது கருணா பிப்ரம்பத்துல வந்து தீர்க்க சமாசத்தை யோசிச்சல்னா சப்தார்த்தத்தினுடைய பிரதீத்தி ஏற்படாது அப்படிங்கிற ஒரு ஆக்ஷேபம் இருக்கே ஆக்ஷேப அந்த ஆக்ஷேபத்தினுடைய அவினாபாவி ரச உச்சித வாட்சிய அபேட்சையா அது அஹ் அவினாபாவினா அந்த ஒரு அஹ் ந பவித்தும் அர்ஹதி ந பவித்தும் சக்னோதி அந்த மாதிரி ஒரு ரசத்துக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய வாட்சியார்த்தம் அதை காட்டிலும் பிகுணா நான் பவத்தி பிரதிகூலமா ஆகாது அட் இஸ் இட் பி ஆஹ் அனுகூலமா இருக்கும் நமக்குங்குற உம் இத நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ் உம் இந்த ஒரு லைன் ஆமா ஆமா சோ இது கருண விப்பிரலம்பத்துல உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா கருணா விப்ரலம்பத்துல அந்த சப்தார்த்தத்துக்கு பிரதீத்தி கம்மி ஆயிடுறதுன்னு சொல்றேன் வெரிஸ் இப்போ இங்க இருந்து வந்து உங்களுக்கு அடுத்த ரசங்கள பத்தி சொல்றாரு ரௌத்ரம் முதலிய ரசங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கறதுக்கு சொல்றார் இதுல இப்ப என்ன ரௌத்ரம் முதலிய ரசங்களுக்கு மத்தியம சமாச சங்கடனா இருக்கலாம் ரூல் செகண்ட் ரூல் தீரோதத்த நாயகனா இருந்தானா அவன் தீர்க்க சமாசத்தை சொல்லலாம் ஒரு போர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நாயகன் ரௌத்ர பிரதானமா இருக்கக்கூடிய நாயகன் அவனுக்கு சொல்லலாம் சொல்லணும் ஆமா அப்படிதான் வரணும் இப்போ இதுல வந்து வேர்டு இப்ப என்ன ஆயிடுதுன்னா தத் ஆக்ஷேப அவினாபாவி ரச உச்சித வாட்ச்ய அபேக்ஷையா ந விகுணாபவதி சாபி ந அத்தியந்தம் பரிஹாரியான்னு இருக்கு இது என்ன அர்த்தம்னா அந்த ஒரு ரசத்துக்கு உச்சிதமான வாட்ச்யார்த்தம் அந்த வாட்சியார்த்தம் என்ன தீர்க்க சமாச சங்கடனா அந்த சங்கடனா ந விகுணா குணம் இல்லாததாக இல்லை அப்படின்னா குணமாக தான் இருக்கு குணமாக தான் இருக்குங்கிற காரணத்தினால அத அத்தியம் நம்ம விளக்கணுங்கிற அவசியம் இல்ல கிடையாது யூஸ் பண்ணிக்கலாம் எங்க தீரோ உத்தத நாயகன் இருக்கானோ எங்க ரௌத்ர ரச பிரதிபாதகமாவோ அல்லது வீர ரச பிரதிபாதனம் பயானக ரசம் பீபத்ச ரசம் இதெல்லாம் வர்ற இடத்துல தாராளமா தீர்க்க சமாச சங்கடனா போடலாம் ஆனா அங்கையுமே அத்தியந்தம் பண்ணக்கூடாதுங்கிறார் அது இருக்கு சர்வாசுச்ச ஆமா சர்வாசுச்ச சங்கடனாசு பிரசாதக்கியோ குணம் வியாபி பிரசாதம்ங்கிற குணம் எல்லா சங்கடனாலயும் உங்களுக்கு இருக்க போறது மத்திய அசமாசமா இருக்கட்டும் இல்ல அசமாசமா இருக்கட்டும் அதனால அது பிரச்சனையே கிடையாது எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம் ஆஹ் சரி சர்வ சர்வ சங்கடனா சாதாரணி உக்தம் ஏன்னா இந்த பிரசாத குணம்ங்கிறது எல்லா இதுலயும் இருக்கும் ரசத்திலையும் இருக்கும் சர்வ ரச சாதாரணகா மேலும் சர்வ சங்கடனா சாதாரணஹா எல்லா சங்கடனாவிலும் சப்தத்தினுடைய கோர்க்கை கோர்வையிலயும் உங்களுக்கு வந்து பிரசாத குணம்ங்கிறது இருக்கதான் இருக்கு பிரசாத அத்திகிரமேஹி அசமாசா அபி சங்கடனா கருண சோ பிரசாதத்தை தாண்டி பிரசாத குணத்தை தாண்டி உங்களுக்கு வந்து பிரசாத குணம் இல்லாமல் அதிக்கிரமேன தியாகம்னு அர்த்தம் பிரசாத குணத்தை நம்ம விட்டுட்டு சமாசமும் இல்லாத ஒரு கருண விப்ரலம்பா இருந்ததுன்னா அந்த கருண விப்ரலம்பம் தெரிய போறது இல்லை கருண விப்ரம்பத்துல மாதுரியமும் இருக்கணும் பிரசாத குணமும் இருக்கணும் பிரசாத குணம் இஸ் காமன் ஒரு பேஸ் மாதிரி வச்சுக்கணும் பிரசாத குணம்ங்கிறது ஒரு காமன் சாதாரணம் எல்லா ரசத்துலயும் இருக்கணும் அதுல கருண விப்ரம்பத்துல மாதுரியம் ஜாஸ்தி இருக்கணும் வெறும் பிரசாத குணம் இருக்கு அசமாச சங்கடனா இருக்கு அப்ப கருணா விப்ரம்பம் வந்துருமோன்னா அது வராது தபரித்தியாக பிரசாத குணத்தை வச்சுட்டே ததபரித்யாகேன பிரசாத குண அபரித்தியாகே அப்படி உங்களுக்கு வந்து மத்தியம சமாசா அப்படி ந ந பிரகாஷதிங்கறத ரெண்டுத்தையும் டிலீட் கூட பண்ணிடலாம் நம்ம மத்தியம சமசா சமாசா அப்படி பிரகாஷத்தின்னு போட்டிருக்கு எதை பிரகாஷத்தி கருண விப்ரலம்பாக்கோங்காரோ பிரகாஷயதி பிரசாத குணம் இல்லாட்டா கூட மத்தியம சமாசம் உபயோகிச்சா கூட சில சமயம் உங்களுக்கு மாதுரியம்ங்கிற குணம் இருந்துருத்துன்னா கருண விப்ரலம்பம் தெரியதான் தெரியும் அந்த பிரசாத குணத்தை உபயோகப்படுத்திருந்தோம்னா தஸ்மாத் ஆகையினால் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பிரசாத குணம்ங்கிறது இருந்தே ஆகணும் அதனால தான் இது ரெண்டுத்தையும் நீங்க எடுக்கவே எடுத்துடலாம் அது ஒரு ஸ்டைல் பிரகாஷிக்கல்லை என்று இல்லை அப்படின்னு போட்டுக்கிறேன் அப்புறம் இப்ப அதனால இந்த யோகசஸ்திரம் விபர்த்திங்கிற ஸ்லோகம் என்னாச்சு அதுல சமாசம் இல்லையே ரௌத்ரரச பிரதிபாதகமாவும் இருக்கே எப்படி அதை சரி கட்டுறது அப்படிங்கிறதுக்கு சொல்றார் அதையேவ ஆகையினால் யோகசஸ்திரம் விபர்த்தி இத்தியாதோ எதி ஓஜசா ஸ்திதி ந இஷ்யத்தே ஓஜஸ் இல்லைன்னு நீ நினைச்சேய ஆனால் தத் பிரசாதாக்கிய குணா ஏவ அந்த இடத்துல மாதுரியம் இருக்குன்னு நான் சொல்லிட மாட்டேன் பிரசாத குணம் இருக்குன்னு ஒத்துக்கும் போஜஸ்வனா இல்லன்னு வேணா நீ ஒத்துக்கோ பிரசாத குணம் இருக்குங்கிறதுனால சாருத்துவம் இருக்கு அவ்வளவுதானே எனக்கு அப்படின்னுட்டு சித்தாந்தி சொல்றாரு நச்சா அச்சாருத்துவம் அதுல போயி சாருத்துவம் இல்லேன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன் அபிப்ரேத ரச அது அனுபவம் சகிருதம் எனக்கு எப்படி யோயசிஸ்திரம் விபர்த்தின்னு அஸ்வத்தாமா வந்து சொல்றச்சே கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையும் கொன்னுடுறேன்னு சொல்றச்சே நமக்கு கோவம் வருது அவனுடைய கோவத்தை நம்ம ஃபீல் பண்றோம் அபிப்ரேத கவி எந்த ஊரு ரசத்தை நமக்கு வந்து தெரிவிக்கணும்னு பாக்குறானோ அந்த அபிப்ரேத ரசசிய பிரகாசனம் தத்த வர்த்ததே கரெக்ட் தஸ்மாத் குண அவ்வதிரிக்தத்துவே குண வதிரிகேவா குணத்திலிருந்து பிரிக்கப்பட்ட சங்கடனாவா இருக்கட்டும் அல்லது குணத்தோடு சேர்ந்ததாக இருக்கட்டும் சங்கடனா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் யதா உக்த உக்தாத்துயது விஷய நியம அஸ்தி யதோக்தாத்து ஔச்சித்யாது விஷய நியம அஸ்தி இது உக்தௌம் காரணமாக எனக்கு அந்த விஷயத்துல ஒரு ரூல் ஒண்ணு போட்டிருக்கேன் இந்த ஔச்சித்யம்ங்கிற ரூலை ஃபாலோ பண்றதுனாலேயே எனக்கு வந்து நீ குணத்தோட சேர்ந்து சங்கடனா இருக்குன்னு சொல்லிக்கோ இல்ல குணத்தை ஆசிரியச்ச சங்கடனா இருக்குன்னு சொல்லிக்கோ சங்கடனா ஆசிரிச்ச குணம் இருக்குன்னு சொல்லிக்கோ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஔச்சித்யம் இருக்கணும் ஔச்சித்யத்தை நான் வந்து ரூலா கொண்டு வந்து உக்கத்தி வச்சுட்டேன் சங்கடனாவும் எனக்கு ரசத்தை காண்பிக்க கூடியதாக இருக்கு ரசஞ்ச அந்த சங்கடனா ரச அபிவியமித்த பூத்தாயாக ரசத்தை தெரிவிக்கிறதுக்கு நிமித்தமா இருக்கிற காரணத்தினால யோயம் அனந்தர உக்தியமேத்து சேவ குணாநாம் நியத விஷய இது குணாஸ்ரயண விவஸ்தானம் அப்படி அவிருத்தம் எந்த ஒரு ஔச்சித்யத்தை நான் வந்து சங்கடனாக்கு ரூலா நான் சொல்றேனோ அதே ஔச்சித்யத்த அனந்தர உக்த நியமஹேதுகு அதாவது இடைவிடாமல் நான் வந்து அடுத்ததுக்கும் ஒரு நியமமா சொல்லியிருக்கேன் அதே ஔச்சித்யம்ங்கிறது எனக்கு வந்து குணானாம் நாமபி நிய நியமஹா அப்படின்னு வந்துடுறது குணங்களுக்கும் அந்த ஔச்சித்யம் எனக்கு நியமமா போயிடுறது அதனால நீ வந்து நியத விஷயமா ஆயிடுறது குணம்னு சொன்னா ஆல் சட் அண்ட் டன் குணம் வந்து ஔச்சித்யத்தை நியமமா வச்சுட்டு வந்துடுறது அதே ஔச்சித்யத்தை நியமமா வச்சுட்டு எனக்கு சங்கடனாவும் இருக்குன்னு நீ சொன்னேன்னா ரைட் குணம் நியத தான் நான் ஒத்துண்டுடுறேனே அப்படிங்கிற புரியுறதா குண அப்படி அவிருத்தம் சோ சங்கடனா சங்கட குணான்னு சொன்னா கூட பிரச்சனையே கிடையாது எந்த பட்சமா இருந்தாலும் ஆல் ஆஃப் தீஸ் பேசா எந்தாலும் இருக்கு அதனாலதான் அது ஒரு பெரிய கான்செப்டா எடுத்துக்கிற சரியா